ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆரம்பிக்கும் போதே அமர்க்கலமா இருக்கு. சரிடா, நீங்க பாட கட்டிடுவா என் தம்பிய. அந்த பாடையை ரெடி பண்ணிட்டீங்களா? எப்பா கொட்டுக்கு ரெடி பண்ணிட்டீங்களா? அங்க வாருங்க. எத்தனை அடைய பிங்க் டாப் ரூம் இல்ல, அது பர்பிள் டாப் ரூம் இல்ல. வந்து விட்டா உனக்கு கொண்டு விடுவோம்டா மாமா, கொண்டு விட்டா மாமா. இறங்கிட்டா முன்னாடி ஓடு 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 தம்பி. கண்ணு எடுத்துட்டு ஓடுற ஓடத்துல நீ எங்க ஓரம்னே தெரியக்கூடாது. ஒரு வழியே கீழே ஓடி விட்டேன். வீரனுக்கும் கோலைக்கும் சகஜம். வீரே அதை ஒத்துக்கிறேன், வீரே நம்புங்கடா. சோ இப்படி யாராவது டவுன் வச்சுட்டு ஒண்ணும் பண்ணாதீங்க. அந்த லான்ச் பேட் ஒண்ணு வச்சிருக்கீங்களா கையில, அதை அப்படியே போட்டுக்க, அப்படியே தம்பி ஓடி போயிருங்க. நான் நினைச்சேன் சரி அந்த வீட்டு மேல இருப்போம், சரி ரூப் டாப் ஏறி அப்படியே கவர்ல என்ன அடிச்சு போடலாம் அப்படி பார்த்தா, நான் நினைச்சது ஒண்ணு அங்க நடந்தது ஒண்ணு. வந்து கீழே விட்டாருங்க பைத்தியக்கார பயன்களை அப்படின்னு நினைச்சிட்டு. தம்பி தம்பி அரும்பு இருங்க, அது வேற ஸ்டக் ஆயிட்டு இருக்கு. அது எங்க அப்படி ஆமிக்கி விடுவோம்னாலே நான் யாரும் தெரியுமா? யூ டோன்ட் நோ இன் படா படா ப்ரோப்ல இருக்கு தமிழ்நாடு. யூ டோன்ட் நோ நறுக்கி போடுவேன், நறுக்கி ஓட்டி பிடிச்ச நிவி. ஏமா நிவியா, குழந்தை வா, குழந்தை இப்படிக்கா வாப்பில ஏ குள்ள கருப்பா. ஆ வந்துட்டான், சொல்லத்து மேல ஆறா கை வச்சுது. நிவி யாரு தெரியுமில? ராயப்பனோட ஆளு. இல்ல நிவி இல்ல, நிவியோட ஃப்ரெண்டோட ஆளு. சி சொல்லறனே, நிவியோட ஃப்ரெண்டு ராயப்பனோட ஆளு தற்காலிகமாக. சோ ராயப்பன் பார்த்துட்டு இருந்தா உன் ஆளுக்கு ஒரு ஹேஷ்டாக் போட்டுமாவளே. சோ ஆள் பேர் எனக்கு தெரியாது, அதனால நீயே ஹேஷ்டாக் போட்டு என்ன பேரு போட்டுக்க. அன்னைக்கு பேசணும் நான் மறந்து போயிட்டேன். சோ எப்படியா தான் இந்த வீடியோ பாப்பியான், என்ன பார்த்தானா ஒரு லைக் போடியான். இது பின்னால சொல்லிட்டு பாக்குறது தம்பி. இங்க பாரு, இங்க ஒரு ப்ரோ பிளேயர் நின்றுட்டு இருக்கும்போது என்ன உழுக மாட்டேன் மண்டையில. ஏய் ஏய், என்னடா கேரக்டர் அது? கருமா முட்டை ஆட்டம் இல்ல, வெட்டி போடாண்டா உன்னை. ஏறி வரண்டா நீ, நீ என்ன பார்த்து போறா? ஒரு பட்டுக்குட்டியே போடுத்து உன்ன. இரு இரு மாமா பாத்துக்கிறேன் உன. இங்க எங்க எங்க இந்த வீடியோல ஆக்சுவலா இங்க என்னால கட் பண்ணவும் இல்லை. இதான் லாஸ்ட் சோன் வேற, ஃபைனல் ஃபைட் வேற. ஏன்னா நிறைய பேர் இருந்தானுங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 அளவு கிட்ட இருக்கும். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ட்ரகம் அடிக்கிறானுங்க. ஒருத்தர் பின்னால இருந்து சுரண்டி பார்க்க, ஒருத்தர் அக்குள்ள குத்துறான், ஒருத்தர் காலிலேயே தண்டை கொடுக்குறான். வைத்தியகரவையிலோட ரொம்ப தொல்லையாகி போச்சு மக்களே. ஏ இறங்குறானுங்க அப்பதான் வந்துட்டேன். வைத்தியகரவையில ஏ யாராது? ஏ ஃப்ளோர் மேலே யாரண்ணா? நீயாண்ணா என்ன வெளியே போனா? இந்த வந்துட்டோம்டா. அதே இரா அட கொய்யாமவனே, இறங்குறது ஓரகமா இறங்க மாட்டேன். நடுரத்தில் இருக்கிற பைத்தியக்காரப்பையில வீட்டுக்குள்ள ஒருத்த ஓடி வந்தான். எங்க அவன் இனிமேல் தான் ஓடி வருவானா? தம்பி எங்க எங்க ஆள காணா? இங்க இதா வராதா வந்துட்டான். நீ இங்கிட்ட ஓடுற இருந்தா இருந்தா ஒரே ஒரு அடி வாங்கினா இறாலே இல்ல கொண்டு விடுவான்டா உன்ன. வீடியோ பாக்குறவங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே. அட இருடா பைத்தியக்காரப்பையிலோட பெரிய தொல்ல மக்களே. ஸோ கில்ட் லெவலு 5.5 அவ்வளோ வந்துச்சு. ஸோ 5 லெவல் கில்ட் ஆகிட்டோம். ஸோ மறக்காமல் அந்த கில்ட ஜாயின் பண்ணிக்கோங்க. வெறும் 80 லெவல் 70 லெவல் பிளேயர் தான் இருக்கும். என்னை தவிர மற்ற எல்லாருமே பிளேயரு, நான் ஒருத்தன் தான் அங்கே பாட்டுக்குட்டியே. ஸோ மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கில்ட் வேறு லெவலில் இருக்குது. ஸோ அரிஸ்கா டோர்னமெண்ட் எல்லா டோர்னமெண்ட்டும் போவோம். ஸோ டிஸ்காலில் ஜாயின் பண்ணிட்டீங்க வச்சுக்க, வெறித்தனமாக இருக்குது. 24 மணி நேரம் ஒரு மேட்ச் தான். ஸோ டிஸ்காலில் கனெக்ட் பண்ணி விட்றேன். போய் அடிச்சுட்டு உருளுங்க, அடி வாங்காமல் உருளுங்க. ஆனால் சண்டை மட்டும் போயிட்டு வராதிங்க. அதுக்கப்புறம் நான் பொறுப்பில்ல, அப்புறம் நான் போய் சண்டைக்கு சமாளிக்க முடியாது மக்களே. ஸோ என்ஜாய் பண்ணுங்க, சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ லவ் யூ ஆல். அப்போ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்னு சொல்ல மாட்டேன். இன்னும் 2 நிமிஷம் வீடியோ இருக்கா? ஹாய் ஹாய் டேய் இந்தாடி, எப்போ தான் ரிவே பண்ணிடுறீங்க அந்த மனுஷன்? அப்போ ஐயோ ஐரிஷ் தம்பி, இதெல்லாம் தவறான செயல். ஐரிஷ் போட்டு அடிக்கிறதுலாம் ஒரு மனுஷன் ரிவே பண்ணிட்டு இருக்குது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ரிவே பண்ணுற எனக்கு தான் தெரியும். பைத்தியக்காரப்ப இல்லை, ஐரிஷ் போட்டு அடிக்காதீங்கடா. ஐயோ சொல்ல சொல்ல அடி விடுது. மனசாட்சி இருக்கடா உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மச்சம். எங்கடா எங்கடா வெளியே விடுறீங்க? வெளியே விடுறா என்ன? டேய் குளோ வளர்றா. ஏன் குளோ வளர்றா இதெல்லாம்? தம்பி இரு தம்பி, பேரா குசி எழுதிக்கிறேன். எல்லாரும் டவுனா? இல்லை மானவன்டா நீ, மானவன்டா, மானகட்ட மானவன்டா. போடு இருக்கிற எல்லாரும் அல்பாய்ச்சியில் போய் சேர்ந்துட்டானுங்க. நான் ஒருத்தன் தான் இருக்கேன். 1v2 பண்ணு வரா மாரி எங்க பின்னால சொல்லி பார்க்கலாம். தம்பி யூ டோன்ட் நோ படா படா ப்ரோ. ஐயோ யோ போட்டே போச்சு, டக்கிட்டு போச்சு. எல்லாம் ஃபைனல் ஃபைட்டு வேற, 5 பேர் தான் இருக்கானுங்க. ஜன்னலுக்கு அம்பட்டு ஒருத்தருக்கா
ஐயோ பாடியில் தள்ளிட்டனே மாண்டில் கொடுத்துருந்தா எனக்கு செத்து தோன்றுது அந்த நாய். நீ இறா அந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுற மக்களே இங்கே யாராவது தண்ணி நைடு போட தூக்கி பாருங்க. அப்படி இல்லைனா இந்த கேப்புக்கு இருக்கு சந்து போந்தில் நிற்பானுங்க. மாமிக்கு போடுங்க ஒரே அவங்க எம்டன்னு வச்சுட்டீங்கன்னா எந்த கண்ணா இருந்தாலும் அவங்க இங்கே பார்த்துக்கலாம். வேலை ஃபில்லு எது இருந்தாலும் அமுங்க. வாழ்க்கை ஒன்றா படிக்கிறதுல இங்கே வேலையே கிடையாது. வீரன்றது ஒன்றா படித்தாதான் இல்லை, வாழ்த்தி பிடிச்சாலும் வீரன் வீரன் தான். ஓகே பிளேயர் பிளேயர் தான் பிளே அப்படின்னு தம்பி யாரு ஒரு மரத்துக்கு நினைந்த அண்ணன் கூட்டு அடிக்கிறான் பாருங்க. உங்க அம்மா வேற ஏதாவது சொல்லி போடுவோம்டா மரியாதையை முன்னாடி ஐரிஷ் போட்டு அடிக்கிறான் மக்களே. வக்கு கேட்ட பையன் முன்னாடி வந்து அடிக்க வக்கு இல்லாம ஐரிஷ் போட்டு அடிக்கிறான். என்னைக்காச்சும் நான் ஐரிஷ் யூஸ் பண்ணி அடிச்சிருக்கேன் யாரையாவது இல்லை கில்லாத எடுத்துருக்கேன். சரி விடுங்க, இருந்தாலும் நான் ஒன் வி ஒன் ஆடும்போது ஐரிஷ் போட்டில் அடிக்க மாட்டேன். ஏன்னா நான் பிளேயர். ஸோ உக்கும் குறிச்சு அமைக்கு முடிச்சதை அடிச்சு போடுவேன் தவிர ஐரிஷ் போட்டு அடிச்சதா இங்கே பாட்டை முப்பாட்டத்துக்கே சேர்த்துடல. ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஊசி குத்தியாட எந்திரிப்பா இல்லை கொண்டு போடுவோம்டா. ஊசி குத்துறது எவ்வளோ பெரிய தற்கொலைத்தனம் தெரியுமா, நம்மளே அப்படி தான் எந்திரிச்சா. சரி விடுங்க, லவ் யூ ஆல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.